நமஸ்காரம். இன்று நாம் பார்க்க போவது விதுரருடைய நீதியில் ஐந்தைந்தாக எவ்வவற்றை குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்க்கலாம். யார் யாருக்கு முயற்சி எடுத்து நம்ம சேவை செய்ய வேண்டும், கண்டிப்பாக சேவை செய்யக்கூடியவர்கள் இன்னின்னார்னு சுட்டி காட்டுறார். தந்தை, தாய், அக்னி, ஆத்மா, குரு, இந்த ஐந்தும் புனிதமானவை, ஆற்றல் மிக்கவை. ஒரு ஒரு மனிதனும் முயற்சி எடுத்து தந்தை தாயை பேண வேண்டும், காக்க வேண்டும். நம்முடைய இதய சுத்தி நன்றாக இருக்க வேண்டும், ஆத்மா சுத்தமாக இருக்க வேண்டும். குரு அவருடைய ஆசிர்வாதம் இல்லாமல் நாம் இறைவனை அடையவே முடியாது. தந்தை தாய் அப்படின்னு பார்க்குறப்போ எனக்கு என்ன ஞாபகத்து வருதுன்னா, நம்ம பண்டரிபுரத்தில் இருக்கக்கூடிய விட்டலன் பாண்டுரங்கன் ஒரு செங்கல்ல எடுத்து போட்டு, கிருஷ்ணா எங்கள் அம்மா அப்பா தான் எனக்கு ரொம்ப முக்கியம், அவளுக்கு நான் இப்போ சேவை செஞ்சுட்டுருக்கேன், அவளுடைய சேவை முடிந்த பிறகு நான் உன்னை வந்து சேவிக்கிறேன்னு கடவுளே தம் வீட்டு வாசலில் வந்து நான் வந்திருக்கேன் என்னை வந்து அழை அப்படின்னு சொல்கிறப்போ, ஒருத்தன் சொல்கிறான்னா அவனுக்கு அப்பா அம்மா மேலே எத்தனை ஒரு பக்தி இருக்க வேண்டும். அவனுடைய முன்பாதி கதை அவனுக்கு அப்பா அம்மா மேலே மதிப்பு கிடையாது, அதை வேற ஒரு நாள் சொல்கிறேன். ஆனால் பிற்காலத்தில் தன்னை மாற்றிக்கொண்டு தன்னை திருத்தி கொண்டு தந்தை தாய் பணிவிடையே முக்கியம் அப்படின்னு ஸ்ரத்தையாக ஒரு மகனால் தாய் தந்தைக்கு எவ்வளோ உபச்சாரம் செய்ய முடியுமோ அவ்வளோ உபச்சாரம் செய்து கை கால் அமைக்கி விட்டு அவளுக்கு வேணுங்கிறத எல்லாம் செய்து, அதாவது கடவுளே வந்து வான்னு கூட்டா கூட எனக்கு கடவுளையும் விட என்னுடைய தந்தை தாய் முக்கியம், நீ வே காத்திரு அப்படின்னு சொல்லி ஒரு செங்கலை போட்டு தேமேனு கிருஷ்ணர் அது மேலே ஏறி இடுப்பில் கையை வச்சு நிற்பார். அந்தளவுக்கு தந்தை தாயை நாம் பேண வேண்டும். ஆனால் இன்றைக்கி சொல்கிறதுக்கு வருத்தமாக தான் இருக்குது. நம்மள பல பேர் பார்த்தோன்னா வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறாங்க, பணம் அனுப்பிடுறாங்க, இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய கம்யூனிட்டியில் இந்த வயசானவங்க எல்லாம் இருக்காங்க, சுதந்திரமாக தான் இருக்காங்க, எல்லா சௌகரியங்களோடு தான் இருக்காங்க, உள்ளேயே அவங்களுக்கு தியானம் இருக்குது, கோவில் இருக்குது, நடக்கிறதுக்கு நடப்பாதை இருக்குது, ஜிம் இருக்குது, என்னெல்லாம் வேணுமோ அத்தனையும் உள்ளே இருக்குது, ஆனால் அவங்களுடைய குழந்தைகளை தவிர. என்ன தான் பணத்தால் செஞ்சாலும் அந்த குழந்தைங்களோட இருக்கக்கூடிய ஒரு அன்பு, குழந்தைங்களோட நம்ம இருக்கும்போது ஏற்படக்கூடிய ஒரு மனநிறைவு, ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் பணத்தால் நிறைவு செய்ய முடியுமாங்கிறது பெரிய கேள்விக்குறி. ஆனாலும் எத்தனையோ பேர் அனாதைய ரோடில் விடுறதுக்கு இந்த மாதிரி செய்கிறது பரவாயில்ல. ஆனால் பொதுவாக இந்த காலத்தில் தந்தை தாயை பேணுவது யாருக்கும் அதிகம் பிடித்தம் இல்லாத ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்தது அக்னி. அக்னி அந்த காலத்துலலாம் எப்பவும் யாகம் ஹோமம் அப்படின்னு நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க, தினசரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் மாதம் மும்மாரி பெய்தது, வாழ்க்கை வளமாக இருந்தது, வயல்கள் செழித்து கிடந்தது. இதெல்லாம் நம்ம ஆழ்வார்களுடைய பாசுரங்களை பார்த்தா தெரியும், எப்படியெல்லாம் நம்ம தமிழ்நாடு இருந்திருக்கு, இந்தியாவே எப்படி இருந்திருக்கு, எவ்வளோ வளமாக இருந்திருக்கு அப்படின்னு தெரியும். ஆனால் இன்றைக்கி நமக்கு விளக்கு, அதுவும் அக்னி சம்மந்தப்பட்டது, விளக்கு கூட நமக்கு இன்றைக்கி ஏற்றுறதுக்கு முடியல. இப்போ பல பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பல்பு தான், அது விளக்கு வடிவத்திலையே வச்சுருக்காங்க, அஞ்சு திரியோடையே இருக்கிறபடி வச்சுருக்காங்க, இப்படி சுவிட்சை போட்டால் அஞ்சு திரியில் விளக்கெறிகிற மாதிரி விளக்கெறியும். என்ன காரணத்துக்காக நல்லெண்ணெயை விட்டோ இல்லை இழுப்பெண்ணெயை விட்டோ இல்லை என்ன காரணத்துக்காக எத்தனை திரி போட்டு விளக்கேற்றணும், ஏன் விளக்கேற்றணும், அதனுடைய தாத்பரியங்கள் இன்றைக்கி யாருக்குமே தெரியல. அதனால் நம்ம வீட்டில் விளக்கேற்றுறதுக்கு கூட நமக்கு இன்றைக்கி நிறைய வீட்டில் செய்கிறது இல்லை, அதை செய்யணும், கண்டிப்பாக செய்யணும். அடுத்தது ஆத்மா. இந்த உடம்பு தான் மறுபடி மறுபடி பிறக்குதே தவிர ஆத்மா நிலையானது நித்தியமானதுன்னு சொல்லுவாங்க. ஆத்மா கடை தேறுவதற்கு என்ன வழியோ அதையெல்லாம், அதாவது மன சுத்தி இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும், ஹிருதய சுத்தி இருக்கணும், பக்தி இருக்கணும், ஆன்மீக தேடல் இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் ஆன்மாவை நாம்
மேல் நோக்கி கொண்டு போகலாம். அதுக்கு அந்த அதுக்குரிய சேவையை நான் செய்ய வேண்டும். எப்படி உடம்பு பார்த்து பார்த்து குளிக்கிறோம், நல்லா உடுப்பு போட்டுக்கிறோம், நல்ல வாசனை திரவியங்களை பூசிக்கிறோம், பாதுகாப்பாக வச்சுக்கிறோம், அந்த மாதிரி ஆத்மாவையும் நாம் வைத்துக்கொள்ள தெரியணும். அதுதான் ஆத்மாவுக்கு செய்யக்கூடிய சேவை. அடுத்ததாக குருவை சொல்கிறார். குரு அப்படிங்கிறது வாத்தியார்ன்ற பொருளில் வராது. குரு அப்படிங்கிறது நம்மளை கடவுளிடம் சேர்க்கக்கூடிய ஒரு புனிதமான உறவு. இன்றைக்கி குரு அப்படின்ற பேரில் யார் யாரோ என்னென்னமோ செய்கிறாங்க, அப்படிலாம் இருக்காமல் நல்ல குருவை தேர்ந்தெடுத்து, ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சரோ ரமண மகரிஷியோ மகாபெரிவாளோ யாரோ நல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய, ஒழுக்கமாக வாழ்ந்து காட்டிய, இல்லை ஒழுக்கமாக வாழ்ந்து காட்டும் குருவை நாம் நிச்சயமாக தெரிந்து எடுத்து நமக்கு குருவாக வரித்து அவர் மூலமாக இறைவனை அடைய வேண்டும். குருவிற்கு நாம் சேவை செய்ய வேண்டும். இது ஐந்தும் நம்ம நிச்சயமாக வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். இந்த அஞ்சு பேருக்கும் நாம் நிச்சயமாக சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு ஆணித்தரமாக விதுரர் கூறுகின்றார். செய்வோம். நாளை சந்திக்கிறேன் வேறொரு ஐந்துடன். நான் உங்கள் ஹரிணி.